ஹலேலூயா. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதம் இன்னைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை என்னன்னா, தேவனுடைய வார்த்தை தான் இன்னைக்கு செய்தி. என்னதுங்க? தேவனுடைய வார்த்தை. ஹலேலூயா. 119 சங்கீதம் 49 வசனத்தை வாசிக்கலாம். 119 சங்கீதம் 49 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். 50 வசனம், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. திரும்பவும் 49 வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் நினைத்தருளும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். திரும்பவும், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின சொல்லி நம்மை நம்ப பண்ணினாரோ அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை நேரத்தில், வியாதியின் நேரத்தில், தோல்வியின் நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் எந்த வார்த்தையை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தினாரோ, நம்ப பண்ணினாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றி தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அதை தான் உணர்த்த விரும்புகிறார். வார்த்தையில் நாம் எப்படி நாம் அஸ்திபாரம் இட வேண்டும், வார்த்தையை நம்பி வாழ்வது, வசனத்தை நம்பி வாழ்வது. ஹல்லேலூயா. ஒரு சிலர் நல்லா கவனிக்கிறோம், ஒரு சிலர் அப்பப்போ கவனிக்கிறோம், ஒரு சிலர் அப்படியே வர்றோம் போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் இருக்கா அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தரல, ஆனால் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த உபத்திரவம் நிறைந்த இந்த உலகத்தில், பாடுகள் நிறைந்த உலகத்தில் எப்படி நான் வெற்றியாய் வாழ்வது? வேதம் எனக்கு என்ன சொல்லுகிறது?
இதை நாம கவனிச்சுட்டு வந்தாவே நம்ம வாழ்க்கையில சூழல்கள் எல்லாம் தானாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆராதனையில நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா, வார்த்தையினால் தேவன் உலகங்களை உண்டாக்கினார், வார்த்தையினால ஆண்டவர் இல்லாததை ஆண்டவர் உருவாக்கினார். இன்னைக்கு இந்த செய்தியும் அதுதான், உங்கள் லைஃப்ல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாம் அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் சூழல்களை மாற்றுகிறவர். ஆமென். வார்த்தையின் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர். ஹலேலூயா, ஹலேலூயா. சொல்லுங்க, வேத வசனம் இல்லாமல் தேவன் ஒன்றையும் என் வாழ்க்கையில செய்ய மாட்டார். சொல்லுங்க, தேவன் தம்முடைய வார்த்தை இல்லாமல், இந்த வேத வசனத்தின் வார்த்தை இல்லாமல் என் வாழ்க்கையில ஒன்றையும் செய்ய மாட்டார். ஹலேலூயா. ஏன்னா அவர்தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வேதத்தை கவனிக்காம நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் பிரயோஜனமற்றது. ஹலேலூயா. வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம், வசனம் சொல்லுது, அருவருப்பானது. ஆமென். வசனம் இல்லாம நம்ம ஜெபம் கூட பிரயோஜனம் இல்லையா? ஆமென். அப்படியே வசனத்தின் வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணணும் நான் சொல்லல. அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை நாம் அறிந்து புரிந்து விசுவாசித்து நம்ம ஜெபத்தை செய்யும்போது அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹலேலூயா. அதனால வசனம் இல்லாம ஆண்டவர் இயங்குவது இல்லை. வார்த்தை இல்லாமல் தேவன் நம் வாழ்க்கையில் ஒன்றும் செய்வது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையையும் தேவனையும் பிரிக்க முடியாது. ஆமென். தேவன் தம்முடைய வார்த்தையின் அடிப்படையில தான் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆமென். நமக்கு நியாயம் தீர்க்கிறது கூட அவர் தீர்க்கலையாம், வசனத்தின் அடிப்படையில தான். நான் உங்களுக்கு சொன்ன வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும். ஹலேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த வார்த்தையின் அடிப்படையில தான் தேவன் தம்முடைய காரியங்களை செயல்படுத்துகிறார். அதனால நாம எதை கவனிக்கணும்னா, வேதத்தை கவனிக்க வேண்டும். ஏசாயா 8:20 வாசிக்கலாம். ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிக்கலாமா? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். எதை கவனிக்கணுமா? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தின்படி சொன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகி போகும். ஆமேன். 2 பேதுரு 1:19 வாசிக்கலாம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. ரெண்டு வசனத்திலையும், ஏசாயா 8:20 2 பேதுரு 1:19 சொல்லப்பட்ட வார்த்தை கவனி. என்னங்க? எதை கவனிக்கணும்? எந்த வார்த்தையை கவனிக்கணும்? வேதத்தின் வார்த்தையை கவனிக்கணும். வசனத்தை கவனித்தால் உனக்கு இருக்கிறதான இருள் விலகி போகும். ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்தை கவனிக்க வேண்டும். ஆமேன். அப்ப ஜெபம்
வேதத்தின் அடிப்படையில ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. வசனம் இல்லாத ஜெபம் ஒண்ணுமே பண்ணாதுங்க. ஆமே. நீங்க வசனத்தை கவனிச்சீங்கன்னா நான் சொல்றேன், முடிச்ச பின்னாடி ஜெபமே தேவையில்ல. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை செழிப்பாக்கும், வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். அல்லேலூயா. திரும்பவும் அந்த வசனம் பாருங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. உண்டு என்ன இருக்குதுங்க? திரும்பவும் சொல்லுங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு தீர்க்க தரிசன வசனம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்றால் உங்கள் வருங்காலத்தில் என்ன கர்த்தர் செய்ய போறார்ன்றது தான் தீர்க்க தரிசனம். அதை எங்கிருந்து தரப்போறாராம்? வசனத்திலிருந்து தரப்போகிறாராம். அல்லேலூயா. திரும்பவும் சொல்லுங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கன்ஃபார்மான உனக்கு தீர்க்க தரிசன வசனம் உனக்கு வச்சிருக்கிறேன். அந்த வசனம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த உங்கள் இருதயங்களில் படிங்க சாரி, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதய உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனத்தை நீ கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகி போகும். அல்லேலூயா. எங்கெல்லாம் இருள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறீங்க பாருங்க, அதுவே இருள் தான். என்ன முடிவெடுக்கணும் தெரியாம இருக்கிறீங்க பாருங்க, அதுவே இருள் தான். நான் இந்த சூழல்ல இருந்து எப்படி வெளியே வருவேன் தெரியலன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவே இருள் தான். எனக்கு வேலையே இல்லை, நான் என்ன பண்ணட்டும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த இருள். அதுல வசனத்தை கவனிங்க. விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வசனத்தினால எல்லாவற்றையும் மாற்றுகிறார். உங்களுக்கு தெளிந்த மனநிலையை தருகிறார். உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை தருகிறார். அதனால தான் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வார்த்தையை வசனத்தை கவனிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப வசனத்தின் அடிப்படையில தான் எல்லாவற்றையும் நம்ம செய்யணும். பாட்டா வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். சிலர் அவங்களுக்கு கொஞ்சம் அனுதாப பாட்டு, கொஞ்சம் கவலையில் அப்படியே அவங்களுக்கு ஏதோ சொல்கிற மாதிரி பாட்டு, இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. ஏதோ அப்படியே என்னென்னா தா இந்த கண்ணீரை பாரும் ஆண்டவர், என் கஷ்டத்தை பாரும் ஆண்டவர், இது இந்த பாட்டெல்லாம் தேவை கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் உனக்கு சகாயர். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன். எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? வசனத்தை பாட்டா மாத்தணுமே ஒழிய, நம்ம கவலைகளை எல்லாம் எடுத்து ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியலையே, எனக்கு யாருமே இல்லையே, யாருமே இல்லை, ஆனா இயேசு இருக்கிறார், அவரை நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், இவ்வுலகம் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஹலலூயா. ஹலலூயா. இப்ப வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமென். வசனத்தை பாருங்க, வசனம் என்ன சொல்லுது? சூழ்நிலையை விட தேவனுடைய வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா இருள் விலகி போகும். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 7:23-24. மத்தேயு சுவிசேஷம் 7:23-24.
அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஏசு மலை பிரசங்கத்துல நிறைய சத்தியங்களை சொன்னார். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வேண்டிய சத்தியங்களை சொன்னார், குடும்பத்துக்கு வேண்டியதை சொன்னார், கவலைப்படாதன்னு சொன்னார், கொடுக்கறத பத்தி சொன்னார், உபவாசிக்கிறத பத்தி சொன்னார், ஜோமன்றத பத்தி சொன்னார். இப்படி பல விஷயங்களை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வந்தார். இப்படி சொல்லிட்டு வந்த பின்னாடி கடைசியா மலை பிரசங்கம் முடிக்கிறார். காந்தி அடிகள் சொன்னாராம், இயேசுவினுடைய போதனையிலேயே எனக்கு பிடிச்சது இயேசு மலை பிரசங்கம் பண்ணாரு, மத்தேயு 5, 6, 7 இந்த மூணு அதிகாரம் தான் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னாராம். உண்மையாக நீங்கள் அந்த பகுதியை திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா நம்ம லைஃபுக்கு வேண்டிய அவ்வளவும் அங்கே இருக்குது. அல்லேலூயா. மொத்த ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. எளிமை அப்படிங்கிறது புரியலன்னா ஆவியில் பெருமை உள்ளவர்கள், இது உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதே ஆவியில் இருந்து தான். ஆமென். அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள். சரி, நம்ம இந்த வசனத்துக்கு வந்துடலாம். மலை பிரசங்கத்தை ஃபைனல் டச் கொடுக்கிறாரு. ஆகையால் 24 வசனம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். லூக்கா 6:46 வசனத்தை வாசிக்கலாம். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? நிறைய நேரத்துல எசப்பா எசப்பா கர்த்தாவே ஆண்டவரே அப்படின்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி எல்லாம் நீ சொல்றது நல்லா தான் இருக்குது, ஆனா நான் சொல்றது கேக்குறியா? அல்லேலூயா. நான் சொல்றதின்படி நீ செய்றியா? அடுத்த வார்த்தை, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? என்னிடத்தில் வந்து ஆண்டவர்ட்ட வந்து என்னதுங்க வந்து. அல்லேலூயா. வந்து ஆமென். ஹல்லேலூயா. என்னிடத்தில் மார்த்தாள் மரியாள்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு வீட்டில், சகோதரிகள். மார்த்தாள் வந்து ரொம்ப பிஸி வேலை செய்கிறதில்ல, மரியாள் இயேசு ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இந்த மரியாள் இயேசுவின் வார்த்தையை கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாள். இன்னொருத்தி அங்கேயே தான் இருக்கிறா, ஆனால் ஆண்டவர்கிட்ட எதுக்கு வந்தானா, என் சகோதரி என்னை தனியாக விட்டுட்டு வேலை செய்கிறதுக்கு வேலை செய்கிறாளே, அதை குறித்து உமக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கவலைப்பட வைக்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட வந்தாலே தவிர, ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்கறதுக்கு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றத கேட்கறதுக்கு வந்திருக்கீங்களா? நீங்க சொல்றத ஆண்டவர் கேட்கணும்னு வந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. சிலர்லாம் தாங்கள் சொல்றதா மற்றவங்க கேட்கணும், அவங்க ஆண்டவர் சொல்றத கேட்கறதுக்கு. ஆண்டவர் சொல்றார் எங்கிட்ட வந்து. அல்லேலூயா. முதல்ல அவர்கிட்ட வந்து, அடுத்து சொல்றார் என் வார்த்தைகளை, அடுத்தது அவைகளின்படி. ஹலேலூயா. இன்னைக்கு நாம் எல்லாரும் வர்றோம் ஆண்டோட வார்த்தையை கேட்குறோமா?
ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போகுதா? என்ன கேட்டோன்னு நமக்கு திரும்ப நம்ம யோசிக்கிறோமா? வீட்டுக்கு போய் அதை யோசிக்கிறோமா? வேலைக்கு போகும்போது யோசிக்கிறோமா? பஸ்ல போகும்போது யோசிக்கிறோமா? இல்லை இதை இங்கேயே மறந்துட்டு போயிடுறோமா? ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருப்பான் என்று இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். அடுத்த வசனம், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு. ஹல்லேலூயா! வசனம் தான் நமக்கு அஸ்திபாரம், வசனம் தான் நமக்கு சொல்லுவாங்க சட்டு. சட்டு சட்டில் தான் என்ன பண்ணணும், என்ன சட்டில் தான் கட்டடத்தையே அஸ்திபாரத்தையே போடணும். சட்டு இருக்குதா அல்லது இன்னும் மண்ணு மண்ணாக இருக்குதா, அது நல்ல சட்டாக இருந்தால் தான் ஆரம்பிக்கணும். அது மாதிரி இங்கே வசனம் தான் நமக்கு கீழே பேஸு, ஆழமாய் தோண்டி. ஹல்லேலூயா! உனக்கு தெரியுமா, எவ்வளவு உயரமான கட்டடம் கட்டுறாங்களோ அவ்வளவு ஆழமாய் தோண்டுவார்கள். எவ்வளவு வாழ்க்கையில் உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு ஆழமாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்லுங்கள். அவ்வளவு ஆழமாக கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய இடம் கொடுங்க. ஹல்லேலூயா! போதுங்க. பாருங்க, சிலர் வந்து 2 அடி தோண்டி அதிலிருந்தே கட்டடம் போடுறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம இதுக்கு மேலே நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு முடியாது, காசும் இல்லை, நம்மளால முடியாது. இந்த மாதிரி இருக்காம தேவனுடைய வார்த்தையில் ஆழமா, ஹல்லேலூயா! ஆண்டவரே, இன்னும் என்னோடு பேசும், இன்னும் உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 81 சங்கீதத்தில் இந்த வசனத்துக்கு வருவோம். 81 சங்கீதத்துக்கு போயிட்டு வரலாம். 81 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கலாம். 81 சங்கீதம் 11 வசனம், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஹல்லேலூயா! என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். நீ என்னை விரும்பு, என் வார்த்தைய விரும்பு, என் வசனத்துக்கு செவி கொடு. அடுத்த வசனம், ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னா ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணிடுவாராம், அவங்களுடைய இருதய கடினத்திற்கு விட்டு விடுவாராம், அவங்க யோசனையின்படியே நடப்பாங்களாம். 13 வசனத்தில் திரும்பவும் சொல்றார், ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா! அப்ப என்ன பண்ணுவனா, நான் சீக்கிரத்தில் அவங்க எதிராளியை தாழ்த்துவேன். ஹல்லேலூயா! என் கையை அவங்க சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை ரட்சிப்பேன், கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா! இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன்னு. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருன்னா, அவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம், அந்த வார்த்தைக்கு 100% கீழ்ப்படுகிற இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா! வார்த்தைக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை நியாயப்படுத்தாம, இதோ மரியாள் சொன்னா, நான் ஆண்டவருக்கு உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடுவது. ஹல்லேலூயா! வார்த்தை வசனம் நம்மை நோக்கி வரும்போது அதுக்கு முழுமையாய் அர்ப்பணிப்போமானால் நம் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! திரும்பவும் லூக்கா 6
8 ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிற வசனம் கேட்டு கேட்டுட்டு போறவங்கல்ல. ஆமா, என்ன வசனம் இன்னைக்கு சொன்னாங்க? வசனம் நமக்கு ஞாபகம் வரணும். வீடு கட்டுறதை பத்தி சொன்னாங்க. எந்த மாதிரி எந்த இடத்துல வீடு கட்டணும்? நல்ல சட்டுல, நல்ல உறுதியான இடத்துல தான் வீடு. அது மாதிரி வசனத்தின் மேலதான் நம்ம வாழ்க்கை கட்டப்படணும். இதுதான் இன்னைக்கு சொன்னாங்க. வசனத்து மேல கட்டப்படுறதுன்னா என்ன? வசனத்தை கேட்டு அதுக்கு செவி கொடுப்பது, கீழ்ப்படிவது, அதுதான் வசனத்தின் மேல கட்டப்படுறது. அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் சொல்லுவாங்க, இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசினார், இன்னைக்கு கர்த்தர் என்னை உணர்த்தினார், அன்றியும் அவைகளாலும் அது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விளக்கி காப்பாற்றும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்துக்கெல்லாம் ஆண்டவர் உணர்த்துவதற்கு ஒரு ஒரு சென்சிட்டிவ், ஒரு ஒரு அந்த வார்த்தையின் மேல முழுமையான ஒரு கவனம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஏதோ பத்துல ஒரு வார்த்தைய பிரசங்கத்துல கவனிக்கிறது இல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனிச்சு கவனிச்சு கவனிச்சு, இந்த வார்த்தை ஆண்டவரே என்னை உணர்த்துவதற்காக நன்றி, இந்த வார்த்தை என்னை சரிப்படுத்துவதற்காக நன்றி. அப்படி நம்ம உணர்த்தப்பட்டு சரிப்படுத்தப்பட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம அப்படியே ஒப்பு கொடுத்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமா? வீடு கட்டுகிற ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான், பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்களேன். மத்தேயு 7 அதிகாரத்துக்கு 25 வசனத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லியிருக்குது? மத்தேயு 7 அதிகாரம் 25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து பெருமழை மழை வெள்ளம் ஒன்னொன்னும் ஒவ்வொரு திசையிலிருந்து வருது. எது நம்ம வாழ்க்கையில பிரச்சனை? அல்லேலூயா. மேலேருந்து வருது மழை, வெள்ளம் எங்கிருந்து வருது? பூமியிலிருந்து. பூமியிலிருந்து வெள்ளம் வருது, நீரோட்டம், காற்று சைட்ல இருந்து வருது, எல்லா பக்கமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும், காற்று அடிக்குது, மழை வருது, தண்ணி வருது, எல்லாம் வந்தாலும் இந்த வீட்டு மேல மோதினாலும் இந்த வீடு விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேல வசனத்தின் மேல இருக்கணுங்க. வசனம்னா என்ன? உணர்த்தப்படும் போது அதற்கு ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. இன்னொரு வீடு இருக்குதான், அந்த வீடு எப்படி இருக்குதுன்னா, அடுத்த வசனம், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு நான் சொல்ற இந்த வசனத்தை எல்லாம் கேட்டுட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, இதெல்லாம் கேட்டு கீழ்ப்படியாதவன் இருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு அவருக்கு வேற வேலை என்ன, அவர் இப்படித்தான் பேசுவார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டோம்னா நம்ம லைஃப் எங்கே இருக்குன்னா, மணல், மணலை சொல்கிறாங்க, அது சுயம், நான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, அடுத்த வசனம்,
பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது காற்று அடித்து எல்லாம் அந்த வீட்டு மேல மோதும் போது அது விழுந்தது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைய அது மேல நம்ம நம்பிக்கையை வச்சு அதுக்கு கீழ்ப்படியும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம விழமாட்டோம், நம்ம ஒண்ணுமில்லாம போக மாட்டோம், நம்ம வாழ்க்கை உறுதியா இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதுக்கு செவிகொடாம போகும்போது பயங்கர பிரச்சனை வரும்போது நம்மால தாக்கு பிடிக்க இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒண்ணுமே செய்யாது. அது பாட்டுக்கு வந்த வெள்ளம் அது பாட்டுக்கு போயிரும், வடிஞ்சிரும். காற்று அது பாட்டுக்கு போயிரும், ஆனா நம்ம வாழ்க்கை நிலை நிற்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே ஆமேன். கஷ்டம் இல்லாத குடும்பமே இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கை வசனத்தின் மேல நிக்கணும். ஹலேலூயா. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, வசனத்தின் மேல வாழ்க்கை இருந்தா எவ்வளவு வியாதி வந்தாலும் நீங்க சுகமாயிருவீங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஹலேலூயா. எப்ப ஜெயிப்போம்? வார்த்தையை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது. ஹலேலூயா. சிலர்லாம் நல்லா கேட்பாங்க, நம்புறங்க, விசுவாசிக்கிறோம் வாங்க, ஆனால் கொஞ்சம் கூட உள்ள வேலை செய்யறதுக்கே வசனம் வேலை செய்யவே இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், எனக்கு செவி கொடு. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதே தான் நிறைய காரியம். ஒன்று ராஜாக்கள் 8:15 இல்லை எப்படி இருக்குன்னா, அவர் வார்த்தையினால் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். 1 Kings 8:15 வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். அவர் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வாக்கினால் சொன்னதை, வாயில சொன்னத கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொன்னத செய்யாம போறவர் இல்ல, நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 Kings 8:56 இருக்குது, அதே அதிகாரம் தான், 56 தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் சொல்லுங்க ஒரு வார்த்தையானாலும் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வார்த்தையானாலும் தவறி போகாது. ஹலேலூயா. எசேக்கியல் 12:25 வாசிக்கலாம். எசேக்கியல் 12:25 நான் கர்த்தர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஆமே. ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர்ப்பா, நான் மனுஷன் கிடையாது, நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அது டிலே ஆகாது, அது தாமதியாது.
கலக விட்டாரே உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுவாரு எங்க செய்வாரு அப்படின்னு கலகம் பண்ணாத அவர் சொல்றாரு உன் நாட்கள்ல சொன்னா அதை உன் நாட்கள்லயே நிறைவேறவும் பண்ணுவேன்றாரு ஆமென் ஹல்லேலூயா உங்கள் நாட்கள்ல சொன்னதை உங்கள் நாட்கள்ல நிறைவேற பண்ணுவேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா எரேமியா 15:16 வாசிக்கலாம் எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை ஹல்லேலூயா வசனம் கிடைக்க கிடைக்க அதை என்ன பண்ணணுமோ இது ஒரு சாப்பாடு வசனம் என்னதுங்க சொல்லுங்க சாப்பாடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா யோபுல படிக்கிறோம் வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் உடைய வார்த்தைகளை நான் காத்து கொண்டேன் ஆமேன் சோறு இல்லைன்னா கூட இருந்துடலாங்க வார்த்தை இல்லைன்னா நாம் வாழ முடியாது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஹல்லேலூயா வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க வசனம் என்ன சொல்லுது வசனம் ஜீவன் உள்ளதுங்க அந்த வசனத்தை நோக்கி பார்த்துட்டே இருங்க வாழ்க்கை மாறிடும் ஆமே சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா கையை வச்சு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்க கையை வச்சு சொல்கிறத விட வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா உங்கள் வார்த்தை இந்த வார்த்தை உங்களை வேற மாதிரி கொண்டு போயிடும் ஹல்லேலூயா வார்த்தைகள் கிடைத்த உடனே எனக்கான வார்த்தை கிடைச்சிருச்சா அதை நான் உட்கொண்டேன் சிலர் பாருங்க அதை கவனிக்காமலே விட்டுருவாங்க ஏன் நல்லா அது நமக்குள்ள போகணும்னா எழுத தெரிஞ்சவங்க படிக்க தெரிஞ்சவங்க அந்த பைபிளை பார்க்கணும் அதை பார்க்க பார்க்க நீங்க என்ன பண்றீங்கன்னா உட்கொள்ளுகிறீர்கள் நல்லா படிக்க தெரிஞ்சவங்க எழுத தெரிஞ்சவங்க அதை நம்ம எழுதுறோம் அது இன்னும் உள்ள ஆழமா போகுது இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய பேர் இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்றோம் எழுத 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 இன்னும் உள்ள உட்கொள்ளுகிறீர்கள் ஆழமா உங்களுக்குள்ள போகுது வார்த்தையை நாம கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் ஹல்லேலூயா எனக்கு தெரியும் மரிக்கும் வரையிலும் தேவனுடைய வார்த்தையை எழுதி 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 இருந்த தேவ மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க வார்த்தையில தாங்க வாழ்க்கையே இருக்கு வார்த்தையை நீங்க எவ்வளவு கவனம் செலுத்து சும்மா படிச்சுட்டு போறது இல்லை அது திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்ய ஹல்லேலூயா அந்த வார்த்தையில நிறைய காரியம் நம்ம வாழ்க்கையை அது மாற்றும் ஆமேன் சரி செவி கொடுத்தல் செவி கொடுத்தல் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ நீதிமொழிகள் 1:33 வசனம் நீதிமொழிகள் 1 கடைசி வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி விக்கினம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாம அவன் வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் ஆபத்து வந்தாலும் பயப்படாம அமைதியாயிருப்பான் நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா ஹல்லேலூயா சிலர்லாம் வசனம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது வேற யாராவது ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை ரொம்ப லிசன் பண்ணுவாங்க அதை ரொம்ப கவனிப்பாங்க நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையே சூறாவளியா தான் இருக்கும் நான் சொல்லலை இதுக்கு மேல இருக்க அவ்வளோ வசனம் தான் சொல்லுது நீ தேவனோட வார்த்தையில நீ செவி கொடுக்க டென்ஷன்லெஸ் டென்ஷன் இல்லாமல் நீ வாழலாம் ஹல்லேலூயா கத்த சொல்லிட்டாரா ஓகே இன்னைக்கு நான் தைரியமாக நான் போகிறேன் இன்னைக்கு நான் அமைதியாக இருக்க போகிறேன் ஹல்லேலூயா செவிக்கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு
படிக்க வேண்டாம். யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். பாருங்க, நிறைய ஆடுகள் போயிட்டு இருக்கோம், அவங்க மேய்ப்பனுடைய சத்தம் ஆடுகளுக்கு, நம்ம கூப்பிட்டு பாருங்க திரும்பியே பார்க்காது. அதே அவங்க மேய்ப்பன் கூப்பிட்டா கீழே குனிஞ்சிட்டு இருந்த ஆடு அப்படி திரும்பி தலையை தூக்கி அவங்க மேய்ப்பனை ஒரு லுக்கு விடும், என்ன என் மேய்ப்பன் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு கூட பாருங்க செவி கொடுத்தல் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலையே. அம்மா, ஊரில் இருக்கிறவங்க சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுத்து, உலகத்திலேருந்து வர்ற சத்தத்துக்கெல்லாம் செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்காம விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்றார், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசமன். அப்படின்னா விக்கினம்னா பிரச்சனைகள், குழப்பம், பயங்கரமான ஒரு சூழல், அது இல்லாமல் வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நமக்குள்ள ரெண்டு சத்தம் இருக்குது, ஒன்று தேவ சத்தம், இன்னொன்று மனுஷ சத்தம். இந்த ரெண்டு சத்தமும் நமக்கு கேட்குது. நாம் நிறைய நேரங்களில் தேவ சத்தத்துக்கு செவி கூடாமல் கேட்குறோம், ஆனால் அதுக்கு செவி கூடாமல் நமக்குள்ள இன்னொரு சத்தம் கேட்குது பாருங்க. அதுக்கு செவி கொடுக்கறதுனால நமக்கு பயங்கர டென்ஷன். ஆண்டவர் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. செவி கொடுத்தல் என்பது மிக அற்புதமான ஒரு சத்தியம். ஆமென். எரேமியா 7:23, எரேமியா 7:23, என் வாக்குக்கு செவி கொடுங்கள். என் வாக்குக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்ற வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும், நான் உனக்கு சொல்லி தர எல்லா வழிகளிலும், நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். நான் சொல்லி தரது எல்லாமே உனக்கு நன்மைக்கு தான் சொல்றேன், நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். இதுதானே உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், உனக்கு பிரயோஜனத்துக்கு தானே சொல்றேன், என் வார்த்தைக்கு என்ன பண்ணு, செவி கொடு. ஹல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை விட வேற யாரோ சொல்ற வார்த்தை ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஊழியக்காரங்க சொல்ற ஆலோசனையை விட துன்மார்க்கருடைய ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளிருந்ததான புதிதாகாத மனது அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படியே என்ன, அவங்க சொல்கிற ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்குது, ஓடுவாங்க அங்கே கடன்வாங்க, இவங்க சொல்கிற ஆலோசனை நல்லா இருக்குது, இப்படி பண்ணு. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடுங்க, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் படிக்கு அதில் நடவுங்கள். அல்லேலூயா. செவி கொடுத்தல் மிக மிக முக்கியமான விஷயம். ஆமென். இன்னொரு வசனம் கூட, மத்தேயு சுவிசேஷம் 18:15 வாசிக்கலாம். மத்தேயு 18:15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். பாருங்க, இது ஒரு பகுதி இருக்குது. என்னன்னா, சபைக்குள்ள ஒரு தவறு செய்யும் போது அவங்கள போய் தனியாக போய் அவங்கள சந்திச்சு அவங்கள உணர்த்து, உனக்கு செவி கொடுத்தால் நீ அவனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அடுத்தது அவன் செவி கொடுக்கலன்னா 2-3 பேரை கூட்டிட்டு போ. அடுத்த வசனம் வாசிப்போம்.
அவன் செவிகூடாமற் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அடுத்த வசனம், அவர்களுக்கும் அவன் செவிகூடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கூடாது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. ஹல்லேலூயா. நாம் தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். சபைக்கு வர்ற நாம சபையில மட்டும் இல்ல, வேலை செய்கிற இடத்திலும் குடியிருக்கிற இடத்திலும் எல்லா இடத்திலும் ஆண்டவருக்கு நாம் மகிமையாக வாழ வேண்டும். அல்லேலூயா. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை தனித்து போய் அவனை திருத்து, அவன் செவி கொடுக்காவிட்டால், செவி கொடுத்தால் ஆதாயப்படுத்தி கொண்டாய், செவி கொடாவிட்டால் ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு போய் பேசு. அதுக்கும் செவி கொடுக்கலனா சபைக்கு தெரியப்படுத்து, சபைக்கும் செவி கொடுக்கலைனா அஞ்ஞானிய போல விட்டுரு. நாம தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். அதே மாதிரி பிசாசுகளின் உபதேசங்கள் 1 தீமோத்தேயு 4:1 ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலே. பாருங்க, கடைசி காலத்துல மனசாட்சியில மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. அல்லேலூயா. உபதேசம், சத்தியம், வசனம், இதெல்லாம் வேற மாதிரி புரிய வச்சு பிசாசு இன்னைக்கு என்ன பண்றானா, புதிய காரியங்களை, புதிய உபதேசங்களை ஜனங்களுக்குள்ள கொடுக்குறான். வஞ்சிக்கிற ஆவிகள். அல்லேலூயா. எத்தனையோ தவறான உபதேசங்கள் இருக்கு. எல்லாருக்கும் இதே பைபிள் தான், எல்லாருக்கும் இதே பைபிள். வேற பைபிள் ஒன்றும் அவங்க எடுத்துட்டு வர்றதில்லை, இதே பைபிளை தான் எடுக்கிறாங்க. இந்த பைபிள் இருந்தே அவங்களுக்கு சில வசனங்களை, எத்தனையோ உபதேசங்களை நாங்கள் கேட்டுட்டு படிச்சுட்டு அவங்களோட ஆர்கியூ பண்ணிட்டு அவங்களுடைய காரியங்கள்லாம் தெரிஞ்சிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் வசனத்தை வெறும் அறிவில் மட்டும் உள்ள வச்சோன்னா அப்படிப்பட்டதான சத்தியம் நமக்கு கூட ஆமா இல்ல இது நல்லா தான் இருக்குன்னு தோணும். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. மனசாட்சியில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால பிசாசுகளின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கவனமா இருங்க, கடைசி நாட்கள்ல விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல நிறைய காரியம் நான் சொல்றேன், நமக்கே அப்படி தோணா கூட அறிவிலிருந்து ஒரு நாளும் பொய்யருடைய மாயத்துக்குள்ள போயிடாதீங்க. வஞ்சிக்கிற ஆவிக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தர் வச்ச மந்தையில் இந்த இதுக்குள்ள என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். செவி கொடுப்போமாக. கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.